ஓகே, வணக்கம் மாணவர்களே. இப்போ 10 பாட்டுக்கான அடி வரையறைக்கான ஷார்ட்கட் வந்து பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப தரமான ஷார்ட்கட் மாணவர்களே. நிறைய பேர் இந்த அடி வரையறை கஷ்டம்னு பார்ப்பீங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் போய் அதுவே ஃபிக்ஸ் ஆயிரும். நீங்கள் லைஃப்பில் நீங்களே நினச்சாலும் மறக்க முடியாத அளவுக்கான ஒரு ஷார்ட்கட்டாக வந்து இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 10 பாட்டுக்கான ஆசிரியர், அதுக்கப்புறம் அதோடைய பாட்டோடைய தலைவன் இதுக்கான ஷார்ட்கட் வந்து போட்டுட்டோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு அதையும் பார்த்துருங்க. அப்போ தான் நீங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து முழு மதிப்பெண் வந்து பெறலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நூலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நூல் பார்த்துட்டீங்க அப்படின்னா திருமுருகாற்றுப்படை. இந்த திருமுருகாற்றுப்படை இதுக்கான மொத்த அடிவரையறை பார்த்துட்டிங்க அப்படின்னா 317. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்டுங்க, எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த முருகனோட நெத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பட்டை ஒரு பொட்டு இருக்கும். ஓகேங்களா? 3 பட்டை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதுங்களா? 3 பட்டை ஒரு பொட்டு இருக்குது. இதை மட்டும் அப்படியே கற்பனை பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு, எதுவுமே கிடையாது. 3 பட்டைன்னா 3, ஒரு பொட்டுன்னா 1. இதை வந்து வாரத்தில் 7 நாளுமே முருகன் வந்து தன்னோட நெத்தியில் வச்சுருப்பார். அவ்வளோதான், புரியுதுங்களா? அதாவது திருமுருகாற்று படைக்கான அடிவரையறைக்கு நீங்கள் என்ன கற்பனை பண்ணீங்கன்னா, முருகன் நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த பட்டை தான். பட்டையில் 3 கோடு இருக்குமா, நடுவில் ஒரு பொட்டு இருக்குமா, இது 7 நாளுமே அவர் அடிச்சிருப்பாரா? அவ்வளோதான், 317. இப்போ யாருக்காச்சும் இதை மறக்குமா? திருமுருகாற்று படைனா இதுதான் ஷார்ட்கட், புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே. இப்போ ரெண்டாவது நெடுந்தல் வாடை பார்க்கலாம். நெடுந்தல் வாடைக்கு இந்த சென்டென்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே வாடை, எட்டி எட்டி போங்க எல்லாரும். அது நம்ம சொல்லுவாங்க, ரொம்ப ஏதாவது கெட்ட வாடை அடிச்சேன்னா சொல்லுவோம் இல்லையா, ஒரே வாடை அடிக்குது, எட்டி எட்டி போங்க எல்லாரும். இவ்வளோதான் ஷார்ட்கட்டு. இங்கே ஒரே வாடைன்னா வச்சுக்கோங்களேன், 1. எட்டி எட்டினா 8, 8. வாடைனா நெடுநல் வாடை. அப்போ நெடுநல் வாடையோட அடி வரையறை எத்தனைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 188, புரியுதுங்களா? ஒரே வாடை, எட்டி எட்டி போங்க எல்லோரும், அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. அப்போ ஒரேனா 1, எட்டி எட்டினா 8, 8. அப்போ 188 அடி. எந்த நூலுக்கு சார்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நெடுநல் வாடை, அதான் ஒரே வாடை அப்புடின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ திருமுருகாற்று படையினா இதை ஞாபகம் வச்சுக்கணும், அந்த முருகன் நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த 3 பட்டை, அதில் இருக்கக்கூடிய ஒரு பொட்டு, அதை 7 நாளுமே முருகன் வந்து நெத்தியில் வச்சுருப்பார். இதே நெடுநல் வாடைனா என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஒரே வாடை, எட்டி எட்டி போங்க எல்லாரும். ஓகேங்களா? இதுதான் ஷார்ட்கட். அடுத்து பார்க்கக்கூடியது குறிஞ்சி பாட்டு சிறுபான்ற படி. இது ரெண்டே ஒரே ஷேமா படிக்கணும், ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குறிஞ்சி பாட்டோட அடிவரையறை பார்த்துட்டீங்க அப்படின்னா 261. ஓகேங்களா? இதே வந்து சிறுபான்ற படிக்கு அடிவரையறை பார்த்துட்டீங்க அப்படின்னா 269. இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான ஷார்ட்கட் தான் சொல்ல போகிறேன், நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றுமே கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து குறிஞ்சி பாட்டு. குறிஞ்சி பாட்டோட அடிவரையறை பார்த்துட்டிங்கன்னா 261. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 2 ஆற்றுக்கு நடுவில் ஒரு குறிஞ்சி பூ பூத்திருக்கு. இதை கற்பனை பண்ணுங்க, அவ்வளோதான். 2 ஆறு, அது 2 ஆற்றுக்கு நடுவில் ஒரு குறிஞ்சி பூ. இது வந்து சிறுபான்ற படை 260 குறிஞ்சி பாட்டு. இதே வந்து நீங்கள் வந்து சிறுபான்ற படைக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, 2 ஆற்றுக்குள்ளே 9 நத்தை இருக்கும். 2 ஆற்றுக்குள்ளேயும் எவ்வளோ நத்தை இருக்கும், 9 நத்தை இருக்கும். அப்போ 269. அப்போ நீங்கள் எப்போ படித்தாலும் இந்த குறிஞ்சி பாட்டையும் சிறுபான்ற சேர்த்து படிங்க. ஏன்னா குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிறது 2 ஆற்றுக்குள்ளே 1 குறிஞ்சி பூ இருக்கும். ஓகேங்களா? இதே வந்து சிறுபான்ற படிங்கிறது 2 ஆற்றுக்குள்ளே 9 நத்தை இருக்கும். ஏன்னா நத்தையும் வந்து நீருக்குள்ளே இருக்கக்கூடியதான், குறிஞ்சி பூவும் நீருக்குள்ளே இருக்கக்கூடியதான். அப்போ ரெண்டையுமே குள்ளே நாம படிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ குறிஞ்சி பாட்டு சிறுபான்ற படை இதுக்கான ஷார்ட்கட் என்ன சார், 2 ஆற்றுக்குள்ளே 1 குறிஞ்சி பூ இருக்கும், 2 ஆற்றுக்குள்ளே 9 நத்தை இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் நத்தங்கிறது கொஞ்சம் சின்ன உயிரங்களால் நிறைய இருக்கும். ஓகேங்களா, தண்ணிக்குள்ளே இது வந்து குறிஞ்சி பூங்கிறதுனால 1 ஒன்று தான் இருக்கும். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் 4வதாக பார்க்கக்கூடியது. அப்போ திருமுருகாற்று படையினா இது ஞாபகம் வரணும், அந்த முருகனோட அந்த நெத்தியில் இருக்கக்கூடிய பட்டை, அதில் இருக்கக்கூடிய ஒரு பொட்டு, அதை 7 நாளுமே அவர் வந்து வச்சிருப்பாரு, அதனால 318 நெடுநல் வாடை. ஓகேங்களா? இதே குறிஞ்சி பாட்டு அப்படின்னு பார்த்
பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நத்தத்தனார், ஓகேங்களா? அதனால அது நத்தன்னு அவங்க வச்சுக்க சொன்னது. இப்படி அவங்க வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? சிறுபான்மையினர் சிறு நத்த, அது ரெண்டு ஆற்றுக்குள்ளே வந்து 9 சிறு நத்தன் இருக்குன்னு அவங்க வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நத்தனா நத்தத்தனார்னு அவங்க வச்சுக்கலாம், இல்லை சிறுனா சிறுபான்மையினர் படை, இப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்து ரெண்டு ஜோடியாக தான் படிக்கணும். அது என்ன சார் அப்படின்னா பட்டினப்பாளையையும் முல்லைப்பாட்டையும் வந்து ஜோடியாக தான் படிக்கணும், ஓகேங்களா? ஏன்னா பட்டினப்பாளையோட தலைகீழாக போட்டிங்கன்னா உங்களுக்கு முல்லைப்பாட்டு கிடச்சிடும். பட்டினப்பாளையோட அடிவரையை பார்த்துட்டிங்கன்னா 301, முல்லைப்பாட்டோட அடிவரையை பார்த்திங்கன்னா 103. இதை பட்டினப்பாளைய எப்படி ஆக வச்சுக்கலாம் அப்படின்னா என்ன செய்யலாம், ஒருத்தன் வந்து பட்டினியாக 3 வேலையும் என்ன செய்வான், ஒருத்தன் இருப்பான் பட்டினியாக 3 வேலை ஒருத்தன் இருப்பான், ஓகேங்களா? அப்போ பட்டினியாக அப்படின்னா பட்டினப்பாளை, 3 வேலைன்னா 301, ஓகேங்களா? 3 வேலை ஒருத்தன் இருப்பான்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ 301. அதோட தலைகீழி தான் என்னது,
முல்லைப்பாட்டு, முல்லைப்பாட்டோட அடிவரையை ஏற்றினா 103, புரிஞ்சுதுங்களா? அப்போ பட்டினப்பாளைய படிச்சுட்டிங்கன்னா இதை ஈஸியாக படிச்சிடலாம். பட்டினப்பாளையனா பட்டினா என்ன செய்யலாம், மூன்று வேலையுமே ஒருத்தன் வந்து என்ன செய்வான், பட்டினியாக இருப்பான். அப்போ மூன்று வேலையும் ஒருத்தன் 301, அதோடய தலையிலி தான் என்னது, முல்லைப்பாட்டு 103, ஓகேங்களா? இப்போ இந்த 6 நூலுமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். நான் திரும்ப சொல்கிறேன், திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறது 317, ஏன்னா அந்த முருகனோட நித்திய ஞாபகசனே. நெடுநல் வாடைங்கிறது ஒரே வாடை, எல்லோரும் எட்டி எட்டி போங்க, 188. அதே மாதிரி குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிறது, குறிஞ்சி பாட்டை சிறுபான்ற்றுப்படை ஒன்றா படிக்க சொன்னேன், ரெண்டு ஆற்றுக்கு நடுவில் ஒரு முல்லை, சாரி ஒரு குறிஞ்சி பூனா அது வந்து குறிஞ்சி பாட்டு. அதே ரெண்டு ஆற்றுக்குள்ளே 9 சிறு நத்தம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து என்ன, சிறுபான்ற்றுப்படை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பட்டினப்பாளையும் முல்லைப்பாட்டையும் ஜோடியாக படித்தோம். பட்டினப்பாளையினா மூணு வேலையும் ஒருத்தன் பட்டினியாக இருப்பான், பட்டினியாக மூணு வேலையும் ஒருத்தன் இருப்பான், அப்படின்னா 301, அதோட தலைகிலி தான் அது என்ன ஆகும், முல்லைப்பாட்டு 103, ஓகேங்களா? அடுத்த நூல் பார்த்துட்டிங்கன்னா மலைபடுகடம். இதில் முல்லைப்பாட்டு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நூல் வந்து 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் எதுனா முல்லைப்பாட்டு. இது கண்டிப்பாக கேட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் அப்படின்னா முல்லைப்பாட்டு, அடி அறையறையான 103. இது வந்து 10th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாடம், ஓகேங்களா? அடுத்து மலைபடுகடா. மலைபடுகடா வந்து 583 அடிகள். இதுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சொல்கிறாங்களே அம்மா வீட்டில் சொல்லுவாங்களே, 5 எட்டி பாரு மூணு வேலையும் மழை வருமானு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 எட்டி பாரு மூணு வேலையும் மழை வருமானு. அப்போ அந்த இடத்துல 5 அப்படின்னா 5, எட்டினா 8, பாரு மூணு வேலைன்னா 3. அப்போ இந்த மலைபடுகடாம்னாவே இது ஞாபகம் வந்துடணும், 5 எட்டி பாரு மூணு வேலையும் மழை வருமானு. இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா 5, 8, 3 அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை இன்னொன்று மெத்தடில் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 5, 5, 3 கூட்டினா 8, இப்படி கூட உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒரு மெத்தடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பெரும்பான்ற்றுப்படை. பெரும்பான்ற்றுப்படை வந்து 500. இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா பெரும் பணக்காரங்க எல்லாருமே பாக்கெட்டில் எப்போ பார்த்தாலும் 500 நோட்டே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த 50 10 வச்சுக்க மாட்டாங்க, யாரும் 500 தான் வச்சுருப்பாங்க. பெரும் பணக்காரங்களாம் 500 நோட்டை வச்சுருப்பாங்க. அப்போ பெரும்பான்ற்றுப்படை அப்படிங்கிறது 500 அடிகளே கொண்டது, ஓகேங்களா? அடுத்து பொருந்தராற்றுப்படை. இதுக்கான ஷார்ட்கட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க, ரொம்ப ரொம்ப அருமையான ஷார்ட்கட். எதுவுமே கிடையாது, ஈர்னாங்க 8 பொறுமையாக இருந்தால் தான் கிடைக்கலட்டு. இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும், ஈர்னாங்க 8 248, பொறுமையாக இருந்தால் தான் அடிவளை வந்து பொருந்தராற்று படைக்கு வந்து 248, ஈர்னாங்க 8 பொறுமையாக இருந்தால் தான் கிடைக்கும் லட்டு. ஒரு ரைமிங்காக இருக்கு இல்லையா, அப்போ உங்களுக்கு இது மறக்காது. ஈர்னாங்க 8 பொறுமையாக இருந்தால் தான் கிடைக்கும் லட்டு. அப்போ ஈர்னாங்க 8 இருக்குல்ல, 248 பொறுமையாக அப்படின்னா பொருந்தராற்று படையோட அடி வரையறையை பார்த்துட்டிங்க அப்படின்னா 248, ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ரொம்ப எளிமையான ஒன்று தான், ஓகே? அடுத்து பாருங்கள் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சிக்கு இன்னொன்று சிறப்பு என்னென்னா 10 பாட்டில் அதிக அடி வரையறைகளை கொண்ட நூல் எதுனா மதுரை காஞ்சி. இதே குறைந்த அடி வரையறைகளை கொண்ட நூல் அப்படின்னா முல்லைப்பாட்டு. இது ரெண்டுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதோட அடி வரையறை பார்த்துட்டிங்கன்னா 782. என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் 8, 2 மதுரையை பாருங்கள். எல்லாம் சின்ன பிள்ளைங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த மேப்பில் பார்க்கும்போது எல்லோரும் 8, 2 மதுரையை பாருங்கள். எல்லோரும்னா 7, 8, 2, ஓகேங்களா? 782 அடிகளை கொண்டது, ஓகேங்களா? இப்போ ரொம்ப ரொம்ப எளிமையாக உங்களுக்கு என்ன செஞ்சுருப்போம், 10 பாட்டோட அடிவரையறையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒன்றுமே கிடையாது, ஃபஸ்ட்டு திருமுருகாற்றுப்படை அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் எதை கற்பனை பண்ணிருங்க, அந்த முருகன் மேலே இருக்கக்கூடிய அந்த பட்டை, அதில் இருக்கக்கூடிய ஒரு பொட்டு, அதை 7 முருகன் அடிச்சிருப்பார். அப்போ 317. நெடுநல் வாடைனா ஒரே வாடை எட்டி எட்டி போங்க, அப்போ 188. குறிஞ்சி பாட்டுனா ரெண்டு ஆற்றுக்கு நடுவில் ஒரு குறிஞ்சிப்பு. அதே வந்து சிறுபான்ற்றுப்படைனா ரெண்டு ஆற்றுக்கு நடுவில் 9 சிறு நத்தைகள். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. அதே மாதிரி மூன்று வேலையும் ஒருத்தன் பட்டினியாக இருப்பான். அப்போ பட்டினப்பாளைங்கிறது 301, அதோட தலையிலி தான் முல்லைப்பாட்டு 103, புரிஞ்சுதுங்களா? அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மலைபடுகடாம் அப்படிங்கிறது 583. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 5 எட்டி பாரு இன்றைக்கி 3 வேலை மழை வருமானு. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைனா 5, 3, 8 இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா? இது வந்து மலைபடுகடாம். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பொருந்தராற்றுப்படை. பொருந்தராற்றுப்படையை பொறுத்தவரையும் பெரும் பணக்காரங்க பொருளாற்றுப்படை பார்த்தீங்கன்னா 8 பொறுமையாக இருந்தால் தான் கிடைக்கும் லட்டு. அப்படி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா 248 அப்படிங்கிறது பொருந்தராற்றுப்படை. பெரும்பாலாற்றுப்படை பார்த்துட்டிங்கன்னா பெரும்பாலும் பணக்காரங்களாம் என்ன செஞ்சுருப்பாங்க, பாக்கெட்டில் 500 தான் வச்சுருப்பாங்க. மதுரை காஞ்சி அப்படிங்கிறது 782, எல்லோரும் 8, 2 பாருங்கள், இதுதான் மதுரை அப்படின்னு சொல்லக்கூடியதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் அந்த ஷார்ட்கட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆப்ஷனில் கொடுக்கும்போது நீங்கள் யோசிச்சிடலாம். அப்போ டக்குன்னு உங்களுக்கு திருமுருகாற்றுப்படையோட அடி வரையறை கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா, திருமுருகாற்றுப்படை. ஆமாம், நம்ம பார்த்தோம் அந்த 3 நடுவில் ஒரு பொட்டு, அந்த 7 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், ஓகேங்களா? இது மாதிரி தான் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இப்போ பொருந்தராற்றுப்படை சொன்னோன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும்.
பொருந்தராற்று படையா, இதுக்கு ஏதோ ஷார்ட்கட் படித்தமே, என்ன படித்தோம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும், ஈரணாங்கிட்டு பொறுமையாக இருந்தால் தான் கிடைக்கலான்ட்டு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு லைஃப் லாங் வந்து இது மறக்காது, ஓகேங்களா? இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன குழம்பு, ஏன்னா எட்டு நூல்களுக்கு எதுக்கு எது வரும் அப்படிங்கிறது குழம்பிடும். ஸோ இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்ன செஞ்சலாம், இந்த பகுதியில் ஃபுல் மார்க் எடுத்தலாம். அப்போ பத்து பாட்டோட நூலாசிரியர் பார்த்துட்டோம், பாட்டோடைய தலைவன் பார்த்துட்டோம், அடிவரை ஏறி பார்த்துட்டோம். இன்னும் ஒரு பாட்டு இருக்குது, பத்து பாட்டுக்கான வேறு பெயர்கள் இருக்குது, ஓகேங்களா? அதை நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோல் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஷார்ட்கட் நீங்கள் வச்சு படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஷார்ட்கட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஓகேங்களா? அது எந்த ஷார்ட்கட் வச்சு படித்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு வகையில் இன்னொருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அது அதிக வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? தேங்க்யூ.